அப்படி வந்து திருவாரூர் எல்லையை சேர்ந்துக்கிறார். இதுதான் கதை. இப்போ கோயிலுக்கு போகணும். திருவாரூருக்கு போயிருக்கீங்களா? திருவாரூர் கோயிலை பற்றி சொல்கிறதுனாவே எனக்கு 2 மணி நேரம் வேணும். திருவாரூர் கோயிலை பற்றி பேசுகிறதுனா சைவர்களுக்கு தில்லை ஒரு கண்ணு, திருவாரூருக்கு ஒரு கண்ணு. இந்த 2 கண்ணும்தான் சைவர்களுக்கு. இதுவும் மூலத்தானம் உண்டு, அதுவும் மூலஸ்தானம் உண்டு. எது திரு மூலட்டானம்னு அன்னைக்கு சொன்னேன்ல, தில்லையில். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயில்களில் அர்த்தசாமம் நடந்த பிற்பாடு அங்கே இருக்கக்கூடிய கலைகள் அத்தனையும் இங்கே வந்து ஐக்கியமாகும், ஒடுங்கும் மூலத்தில். அதே போல திருவாரூரில் வந்து ஒடுங்கும். தில்லை வின் திருவாரூர் மண்ணு. மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஈரோடு புறம், இது மண்ணு, அது விண்ணு. அங்க ஒரு ஆட்டம், இங்க ஒரு ஆட்டம். அங்க நின்று ஆடுதல், இங்கே இருந்து ஆடுதல். இங்க எங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது, அதுக்கு அஜபா நடனம்னு சொல்றது. அது என்னது அஜபா நடனம்னு சொல்றது? அது இது அது விண்ணு, இது மண்ணு. அங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம். அங்கேயின் திருவாதிரையில் தான் இறைவன் எழுந்திருளுவான், இங்கேயின் திருவாதிரையில் தான் இறைவன் எழுந்திருளுவான். அங்கேயும் தேரில் தான் பவனி, இங்கேயும் தேரில் தான் பவனி. அப்புறம் என்னென்ன இருக்க, ஏராளமாக ஒற்றுமை இருக்கும். ஆக இந்த 2 ஸ்தலங்களும் நமக்கு முக்கியம். அப்பரடிகளுடைய தேவாரத்தில் ஒரு வரி வருது. இந்த உலகம் தோன்றியதுக்கு முன்னாடியே திருவாரூர் தோன்றிடுச்சுங்கிறாரு. எப்படி இது? அப்பதான் அதுதான் பழமையான நகரம், பழமையான ஊர். அதுல அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தை படித்தோம்னா அந்த திருவாரூர் கோயிலில் நடந்த அந்த விசேஷங்களை கல்வெட்டில் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கிறார். ஒவ்வொரு விழாவிலையும் யாரு, எப்படி, எங்கே, ஏன், எதற்காக வச்சாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க திருவாரூர் கோயிலுக்கு போனீங்கன்னா 3 கோயில்கள் உள்ளே உண்டு. மூலவர் என்று சொல்லப்படுகின்ற மூலட்டானம், அது வன்மீகம். வன்மீகம் என்ன அர்த்தம்? புற்று, புற்று இடம் கொண்டார். அதனால தான் அதுக்கு மண் ஸ்தலம். 5 தலங்களில் திருவாரூர் மண். அந்த புற்றிடம் கொண்டார் கர்ப்பகிரகத்தில் இருக்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்திலே தான் தியாகராஜர். அந்த இடத்துக்கு பூங்கோயில்னு பேர். என்னன்னு சொல்றது? அதான் மெயின், பூங்கோயில். அப்புறம் புறப்பட்டு அப்படி தெற்கு பக்கம் வந்தோம்னா தெற்கு பக்கத்தினுடைய 2வது பிரகாரத்தில் அறநெறி அப்படின்னு ஒரு கோயில். அறநெறி, அரண், சிவபெருமானுக்கு என்ன பேரு? அரண். இடைநராணா போடணும், சின்னராணா போடணும். அறநெறின்னு போட்டுக்க, வலித்திரக்கூடாது, அறநெறி. அப்புறம் வெளியில் போனீங்கன்னா பறவை உன் மண்டலி, பறவை உன் மண்டலி. இந்த 3மே பாடல் பெற்ற, அதான் ஒரு பெரிய வேடிக்கை. அறநெறிக்கு அப்பர் சுவாமிகள் பாட்டு இருக்கு, பறவையின் மண்டலிக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல் இருக்கு, அப்புறம் பூங்கோயிலுக்கு 3 பேருடைய பாடலுமே தேவாரமே உண்டு. அதான் மூலவருக்கு தான் வன்மீகர் என்ன பொற்றிடம் கொண்டார். அங்க மூலவருக்கு மூலட்டானம்னு, இப்போ மூலட்டானம் மூலட்டானத்தார் மூலட்டானத்தார்னு தேவாரம் சொல்லும், ஆனால் எல்லா வழிபாடும் யாருக்கு இருக்கும்? தியாகராஜருக்கு தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பூங்கோயில், மெயின் பூங்கோயில். என்னது மெயின் பூங்கோயில்? ஏன் தியாகராஜர் அங்கே வந்தார்? அந்த கதையை சின்னதாக உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் அங்கே தான் உட்காந்துருக்குறேன்.
அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே, நமக்கு ஏண்டா தியாகராஜன் பேர் வச்சாங்கன்னு, நான் என்னத்தை தியாகம் பண்ணோம்?